महालक्ष्मी கிட்டத்தட்ட அந்த இடைவெளிக்கு பிறகு எங்கள் நாடகத்திலிருந்து ஒரு நபர் உண்மையிலேயே
ஒரு திரைப்படத்துக்கு பின்னணி பாடகராக உருவாகுவதற்கு ஒரு அடிப்படை அடித்தளமாக அமைவதற்கு அந்த வாய்ப்பினை கொடுத்தவர்கள் அனைத்தவருக்கும் நன்றி. அதே சமயத்தில் நமது கிராமத்து மக்களும் அதற்கு ஒற்றுமை கொடுத்ததற்கும் எனக்கு நன்றி. எதிர்ப்புகள் இருக்கலாம், இருந்தாலும் கூட நம்மால் ஒருவர் உருவாகிறார் என்று சொன்னால் அதை வாழ்த்த வேண்டும், வரக வேண்டும், வணங்க வேண்டும், வரவேற்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் என்னுடைய தம்பிக்கு உண்டு. அதே சமயத்திலே இந்த இடத்தை சிறப்பான ஒரு கழகம், அந்த கழகத்துக்கு ஏற்றவாறு கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிறப்பான இடத்திற்கு நானும் வந்திருக்கிறேன் என்று சொல்வதை என்னுடைய பெருமை அடைகிறேன். அந்த பெருமைகளுக்கெல்லாம் போற்றக்கூடிய வகையிலே இங்கு நார்வராடிக்கும் கருணரை சேர்ந்த எஸ்விபி கீதப்பிரியன் அண்ணார் அவர்களுக்கு விளக்கம் கேசமாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் நாலுகோட்டை நாடுவாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாட்டுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய முக்கியமான நாட்டாண்மை உள்ளிட்ட அந்த அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் சொன்னதை கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தடைபெற்று மீண்டும் இதை சீரோடு சிறப்போடு ஒரு மாபெரும் கும்பாபிஷேக விழா நடத்தி வரக்கூடிய விழா புலிகளுக்கும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வேண்டும் வருகின்ற சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணார் சீனிவாசன் சீனு என்றக்கூடிய அன்பு நண்பருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர் உயர்ந்த ஸ்டார்மணி அவர்களுக்கும் என்னுடைய அன்பு மாமா நகர்மன் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். எனது கலைப்பணியை நன்றி நன்றிகளை வணக்கம் வைத்தாகட்டும். நல்லது கழகத்துக்கு ஏற்றவாறு இந்த சிறப்பான இடத்திலே மும்மூர்த்திகளை உரையோடு சொல்லி விட்டால் முதற்கர் மூர்த்தியாகப்பட்டவன் அல்லும் போம் வைகளை போம் அண்டை வீச்சில் பிறந்த தொல்லை போம் ஓஹா தீரம் போம் நல்ல குணபதிக மாமருடை கோபுரத்தை வீற்றிருக்கும் கணபதியை கைது வந்தார் என்று சீனிவன் சொன்னார். வந்தவனே எப்படியா இருந்தாலும் எந்த மூசம் இருந்தாலும் முதல்ல விநாயகரை பத்தி பாடிட்டு நீங்க அடுத்தது பாடணும். ஏன்னா உகார மகார மகாரம் சொல்லக்கூடிய இடத்துல ஊகின்ற பிள்ளையா சொல்லி போட வேண்டும். அதற்கு காரணமாக பிறவு பொருள் அந்த தந்த நாயகனை பெருமையோடு நினைத்து ஆரம்பிக்கலாம் கழகத்தை. சரணம் சரணம் சுவாமி செல்வனே பிள்ளை செல்வனே Thank you.
சாபத்தை ஏற்படுத்தி சன்மார்க்க ரீதியில் அடியின் பயத்தை தொடுவதற்கு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை வாரி வழங்கக்கூடிய மக்களுக்கான விடுதலை பாராட்டக்கூடிய வகையிலே இருந்தாலும் ஆயிரம் கடவுள் இருந்து விட்டாலும் அறிவோம் நமோ நாராயணா என்ற நாமத்துக்கு சொந்தக்காரன் என் பாட்டன். அந்த பாட்டனை மச்சா கூர்மா வாமனா ரிஷிகேசா தாமோதரா பார்த்திவா பரந்தாமா வாமா ராமா பலராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று என் பாட்டன் கண்ணனை அழைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான். நீண்ட இடைவெளிக்கு பின்னாக என்னுடைய கண்ணனை அழைப்போமா? கூப்பிடும் குரல் கேட்டு தன்னுள் வந்தார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கடையாகுமா சொல்லாம் தூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதை சொல்லும் சுவையாகுமா அந்த புலத்தில் ஒரு மகராணி அவள் அந்த கரத்தில் ஒரு மகராஜன் கண்ணை திறந்து விட்டு அவள் பார்த்தாள் காவல் திருச்சபைக்கு வழி கேட்டாள் பெண்ணும் வீட்டும் தன்றல் காற்றும் கை கொடுக்கும் தாழவடி வானம்பாடி ஜோடி சேரு நேரமடி ஆசைகளோ கூடி ஒரு மலை தொடுத்து வச்சினி சின்னராசா உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது மறுக்கிழந்து வாசோ ஏ ராசாத்தினுடைய லேசம் மனைவி தம்பி பீழை உயிரை
Come on.